ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று வந்து இந்த நிவர் புயலை பற்றின அப்டேட் பார்த்துருந்தோம். செம்பரம்பாக்கம் ஏரி திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த நிவர் புயலோட பாதிப்புகள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே தண்ணி அதிகளவு நிற்கிறதுனால மக்கள் போயிட்டு வரத்துக்கு அவங்க போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வேளச்சேரியில் வந்து ராம் நகர்ன்ற ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு மேலே தண்ணி வந்துட்டு அங்கே எந்த காருமே நிறுத்த முடியாமல் எல்லா காரையும் எடுத்துகிட்டு வந்து வெளியே வேளச்சேரி மெயின் ரோட்டில் பிரிட்ஜு மேலேயே பார்த்தீங்கன்னா வரிசையாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறந்ததால் அடையாற்றில் வந்து வெள்ளப்பெருக்குன்னு சொல்ல முடியாது, நீர்வரத்து அதிகமாயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தண்ணி அதிக அளவில் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு பேசுறதோட வீடியோவாகவே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓஎம்ஆர். எக்ஸாக்டாக எங்கேன்னு சொன்னோம்னா பெருங்குடி. பார்த்தீங்கன்னா ரோட்டில் மெயின் ரோட்லேயே எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். முக்கால்வாசி ரோடு அவங்களால யூஸ் பண்ண முடியல, அதனால ஒரு ஓரமாக தான் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே போயிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பள்ளிக்கரணை. இது கலைஞர் அவர்களோட கோபாலபுரம் வீடு. அந்த வீட்டு உள்ளே பாருங்க எவ்வளோ தண்ணி. மெரினா பீச். இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்களை வந்து போலீஸ்காரங்க கிளம்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. சேஃபாக வீட்லேயே இருக்கிறது பெட்டரு. நான் சொன்னேன்ல, வேளச்சேரியில் இருக்க ராம் நகர் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவு தண்ணி வந்து ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. கார் எடுத்துகிட்டு வந்து வேளச்சேரி பிடிச்சு மேலே லைனாக நிறுத்திருக்காங்க. மெரினா பீச். பீச் ரோடு பலாவரம். இது என்4 பீச். பாரிஸ் பிராட்வே. இது வந்து நம்ம வேளச்சேரி ஃபீனிக்ஸ் ரோடு. ஸோ இந்த வீடியோவை எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து எப்போவும் நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்கள், ரொம்பவே நம்மளை ஃபீல் பண்ண யோசிக்க வைக்கிற விஷயங்கள். இது வந்து எதனால் இந்த நிலைமை, சென்னைக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் தான் மழை பெஞ்சுது அதனாலேயே இப்படியான்னு நம்ம யோசிக்கலாம். இதுக்கு வந்து உண்மையாக சொன்னால் இல்லை கவர்மெண்ட்டு தான் காரணமாக, ஒழுங்கான ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாதது காரணமாக, இல்லை பொதுமக்கள் வந்து அவங்க கவர்மெண்ட் உருவாக்குறத சரியாக பார்த்துக்காம பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி குப்பை எல்லாம் ரோட்ல ட்ரைனேஜில் போட்டு போறது காரணமா, எதனால இந்த நீர் எல்லாம் வடிய மாட்டேங்குதுன்றதை வந்து நீங்களே யோசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து
நீங்க கமெண்ட்லயும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா, எல்லாருமே ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் தான். எதனாலன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தான், நல்ல மழை தான், பெரிய மழை தான் பெஞ்சிருக்குனா இல்லைன்னு சொல்லல, பட் சென்னையால அதை ஹேண்டில் பண்ண முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா நம்ம ஃபாஸ்டா ரெக்கவர் ஆயிடுவோம், ஆனா அடுத்த வாட்டி நம்ம இன்னும் பெட்டரா ப்ரிப்பேர் ஆயிருப்போம்னு சொல்லி நம்புறோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே சேஃப், டேக் கேர், பை.